ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம டிடி குக்கிங் சேனலில் ஒரு டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். வழக்கமாக இட்லி பொடியில் 4-5 பொருள் சேர்த்து தான் பண்ணுவாங்க, நம்ம இதில் 9 பொருள் சேர்த்து பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு கூடவே கருப்பு உளுந்தம்பருப்பு வந்து 300 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அரிசி வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு வந்து ஒரு 16-20 பூண்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் காயப்பொடியும் எடுத்து வச்சுருங்க. இப்போ பேன் நல்லா சூடானதும் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லாவே வந்து வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்துனா உங்களுக்கு ஈஸியாகவே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். கருப்பு உளுந்துங்கிறதுனால மனம் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியது தான். இப்போ அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். இதில் வந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனாலே போதும், நல்லா வந்து ஒரு மனம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே அதே பாத்திரத்தில் எடுத்து தட்டி வச்சிட வேண்டியது தான். இப்போது இதில் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 100 கிராம் கருப்பு எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதில் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு எள்ளில் தான் நிறைய சத்து இருக்குது, ஸோ கண்டிப்பாக எள்ளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதே பாத்திரத்தில் எள்ளையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரிசியோட கலர் சேஞ்ச் ஆகி பொரி அரிசி ஸ்டேஜில் வந்ததும் நம்ம இதை அப்படியே வந்து அதே பாத்திரத்தில் எடுத்து தட்டிட வேண்டியதுதான். இப்போ காஞ்ச மிளகாவையும் உள்ளே சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கறியாமல் அழகாக பக்குவமாக வறுத்து எடுத்துருங்க. நல்லா வந்து பொறு பொறுன்னு வரணும் காஞ்ச மிளகாய், அப்போ தான் வந்து பொடி திரிக்கும் போது சூப்பராக இருக்கும். கூடவே காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விடும்போது நல்லா உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. உடச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து உடையணும். கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு மொத்தமாக அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இனி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா சூப்பர் டேஸ்டியான சத்தான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச் பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து நம்ம எப்போவாவது வந்து வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நம்ம இட்லி பொடி தான் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இட்லி பொடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெர்ஃபெக்டாக வந்து பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.